சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பாரிஜாத யோகம். பார்வேந்தரும் தலை வணங்கும் பாரிஜாத யோகம். இந்த பாரிஜாத யோகம்னா என்ன, இது எப்படி ஒரு ஜாதகத்துக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு யோகத்தில் இதுவும் ஒன்று. பாரிஜாத யோகம் அப்படின்னு எடுத்தோன்னே சொல்லிட்டாலும் நான் அதை சொல்கிறேன், கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லவே முயற்சி செய்கிறேன். இருந்தாலும் இந்த அமைப்பை புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமமாக இருக்குங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதாவது உங்கள் லக்னாதிபதி, நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க இல்லையா, 12 லக்னங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ, அந்த வீட்டு அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ, அந்த வீட்டு அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் குழப்பிற மாதிரியே இருக்கும், திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். உங்கள் லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ, அந்த வீட்டு அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ, அந்த வீட்டு அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்க வேண்டும். இதுதான் பாரிஜாத யோகம். ஒரு உதாரணம், 2-3 உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இவை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணும்போதே கொஞ்சம் 2-3 தடவைக்கு மேலே ரிசர்ச் பண்ண பிறகு தான் புரிய ஆரம்பித்தது. அதனால தான் உங்களுக்கும் அதை சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சிம்ம லக்னம் சரிங்களா? இந்த சிம்ம லக்னத்துக்கு அதிபதி யார்? சூரியன். இந்த சூரிய பகவான் கடகத்தில் இருக்கார், சரியா? சூரியன் கடகத்தில் இருக்கார். அப்போ இந்த கடகத்தில் இருக்கிற சூரிய பகவானுக்கு வீடு கொடுத்த சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கடகத்தில் இருக்கிற வீடு கொடுத்த சந்திரன் வந்து துலாத்தில் இருக்கார்ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சிம்ம லக்னம், உங்களுக்கு வீடு கொடுத்த சூரியன், உங்கள் லக்னாதிபதி சூரியன் கடகத்தில் இருக்கார். அந்த கடகத்தில் இருக்கிற சூரியனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் துலாத்தில் இருக்கார், துலாத்தில் இருக்கார். இப்போ இந்த துலாராசிக்கு உடைய சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருந்தால் இதுதான் பாரிஜாத யோகம், முதல் தர பாரிஜாத யோகம். புரிஞ்சுங்களா? இதிலே தரம் இருக்குது, 2-3 தரங்கள் இருக்குது, நான் 2 தரங்களை சொல்கிறேன். முதல் தர பாரிஜாத யோகம் அப்படிங்கிறது நமது லக்னாதிபதி அமர்ந்த வீட்டு அதிபதி, அமர்ந்த வீட்டு அதிபதி உச்சம் பெற வேண்டும் அல்லது ஆட்சி பெற வேண்டும். இது வந்து இப்படி காதை சுற்றி மூக்கு தொடர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுதான் பலன். அந்த அமைப்பில் இருந்தால் தான் அது கிடைக்கும். ரொம்ப அபூர்வமான யோகங்களில் இது ஒன்று. பாரிஜாதம்ங்கிறது இந்திரலோகத்தில் இருக்கிற ஒரு வாடாத மலர், அபூர்வமான மலர். அதே மாதிரி தான் இந்த யோகமும் ஒரு அபூர்வமான யோகம். மன்னர்களும் தலை வணங்கும் யோகம், இதுக்கு பேரே அதுதான். மன்னன், அவனே மன்னன், அவன் வந்து உங்களை தலை வணங்குறானா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். மன்னரும் பார்வேந்தன் தலை வணங்கும் பாரிஜாத யோகம், அதுதான் இதுக்கு டைட்டிலு. அப்போ பார்ல வேந்தனாக இருக்கிறவன் அவனே அரசன், கர்வம் மிகுந்தவன், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவன், பெரும் பதவி கொண்டவன், செல்வாக்கு மிக்கவன். அவன் வந்து நமக்கு தலை வணங்குறது. அப்போ நாம் அது அந்த மதகுருமார்கள் மாதிரி மதம் சார்ந்த மாபெரும் வெற்றியை பெறுபவர்களுக்கு பாரிஜாத யோகம் இருக்கும். தான் சார்ந்த இனத்தின் மிகப்பெரும் தலைவர்களாக இருக்கிறதுக்கு பாரிஜாத யோகம் வேலை செய்யும். புரிஞ்சுங்களா? ஸோ இது கொஞ்சம் டெக்னிக்கலான யோகம்தான், எல்லோருக்கும் கிடைக்க பெற்று விடுவான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இது முதல் தர பாரிஜாத யோகம். இன்னும் 2-3 உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுமான்னு பாருங்கள். நீங்கள் தனுசு லக்னம், குரு துலாத்தில் இருக்கார், சரிங்களா? நீங்கள் தனுசு லக்னம், லக்னாதிபதியார் குரு, அவர் வந்து துலாத்தில் உட்காந்துருக்கார், அதாவது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார். இப்போ இந்த சுக்கரன் சிம்மத்தில் இருக்கார், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தனுசு லக்னம், உங்கள் லக்னாதிபதி குரு துலாமில் இருக்கார், இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் சிம்மத்தில் இருக்கார். இப்போ சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சமாக இருக்கார், புரிஞ்சுதுங்களா? மேசத்தில். இதுதான் பாரிஜாத யோகம். நமது லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் அமர்ந்த வீட்டு அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அதுதான் பாரிஜாத யோகம். இது முதல் தர பாரிஜாத யோகம். மன்னருக்கு மன்னவரும் தலை வணங்கும் அமைப்பு, தான் கொண்ட மதத்தில் உயர்நிலை பெறும் யோகிதைகள், மடாதிபதிகள், ஒரு சமுதாயத்தை கட்டி காக்கும் தலைவர்களை உருவாக்குவது பாரிஜாத யோகத்தின் சிறப்பு. மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் எல்லாம் வச்சு வாழ்வாங்கங்கிறது அதோடைய அமைப்பு. இவர்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது. இறைவனுக்கு அடுத்த நிலையில் வணங்கத்தக்கும் தலைவர்களாக இருப்பார்கள். இறைவனுக்கு அடுத்த நிலை வணங்கத்தக்கும் தலைவர்கள், புரிஞ்சுங்களா? பேரரசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசன் ஒருத்தர் இருக்கானா, அதுக்கு மேலே சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பேரரசர்களை உருவாக்குவது தான் இந்த பாரிஜாத யோகத்தின் சிறப்பு. புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, ஆயுள், தீர்க்காயுள்,
நல் குடும்பம் அல்லது குடும்பம் அல்லாத அமைப்பிலே இருந்தாலும் கூட அவரை சார்ந்த சீடர்கள் பணியாட்கள் எல்லாமே கிடைக்கப்பெற ஒரு அமைப்புங்க இது. இது ரொம்ப அபூர்வமான யோகம், அதனால் அது அப்படி தான் இருக்கும். இது முதல் தர பாரிஜாத யோகம். இரண்டாம் நிலை பாரிஜாத யோகம் என்னென்னா, உங்களுக்கு லக்னத்துக்கு 11 அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதி உச்சமாக இருந்தால் இரண்டாம் நிலை பாரிஜாத யோகம். ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் இரண்டாம் நிலை பாரிஜாத யோகம். இதில் உச்சந்தான் முதல் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் சிம்ம லக்னம், உங்களுக்கு 11 அதிபதி யார்? புதன். அப்போ புதன் உச்சமாக இருந்தால் உங்களுக்கு இரண்டாம் நிலை பாரிஜாத யோகம் வேலை செய்யும். சொல்வாக்கால் செல்வாக்கு, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் ரீதியாக உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும் அமைப்பாக வரும். புரிஞ்சுங்களா? இதுவும் கிட்டத்தட்ட ஈக்குவலான அந்த மன்னருக்கு நிகரான அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போகும். மன்னர்கள் தலை வணங்கும் அமைப்புங்கிறது நான் முதல்ல சொன்ன அந்த கண்டிஷன் தான். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் அமர்ந்த வீட்டதிபது அதிபன் உச்சமாக வேண்டும், ஆட்சியாக வேண்டும். உங்கள் லக்னாதிபதி யாரோ, அவருக்கு யார் வீடு கொடுத்துருக்காங்களோ, அந்த வீடு கொடுத்தவர் அமர்ந்த வீட்டதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் முதல் தரமான பாரிஜாத யோகம். லக்னத்திற்கு 11 அதிபதி என்னும் சொல்லக்கூடிய லாபாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருப்பது இரண்டாம் நிலை பாரிஜாத யோகம். புரிஞ்சுங்களா? மன்னரும் தலை வணங்கும் மகத்தான யோகங்களில் இதுவும் ஒன்று. இவங்களுக்கு குறைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. புரியுதுங்களா? இப்போ இதுக்கு ஒரு உதாரணமான ஆளை சொல்வோம், நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் இருக்கார் இல்லைங்களா, மன்னரும் தலைவணங்கிறவர். அந்த மாதிரி போப் வாடிகன் சிட்டியில் இருப்பார் இல்லைங்களா, இரண்டாம் ஜான்பால், மூன்றாம் ஜான், அந்த மாதிரி நபர்கள். அதாவது மத குருமார்கள், மன்னர் வந்து தலைவணங்கக்கூடிய அளவுக்கான உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அனைத்து செல்வாக்குகளையும் பெற்றவர்கள், இவர்களை உருவாக்குவது தான் இந்த பாரிஜாதி யோகத்தின் சிறப்பு. பாரிஜாதி யோகம், பாரிஜாதம், அது ஒரு விசித்திரமான மலர். இந்த பாரிஜாத யோகம் அமையப்பெற்றவர்கள் பார் போற்றும் வேந்தர்கள் தான், இதில் எந்த டவுட்டும் இல்லை. இன்னொரு உதாரணம் கூட இதில் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து மகர லக்னம், லக்னாதிபதி சனி பகவான், லக்னாதிபதி சனி பகவான், இந்த சனி பகவான் விருச்சிகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோம், விருச்சிகத்தில் இருக்கார் சரிங்களா. இந்த மகர லக்னம், லக்னாதிபதி சனி பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய் எங்கே போய் உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் உட்காந்துருக்கார். சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார். இந்த மிதுன வீட்டு அதிபதியான புதன் உச்சமாக இருந்தால் உங்களுக்கு பாரிஜாத யோகம். இதில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். இப்போ ஒரு மகர லக்னக்காரர் லக்னாதிபதி சனி பகவான் ரெண்டாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெறான்னு வச்சுக்குவோம். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான அமைப்பு தான். மகர லக்னம், லக்னாதிபதி சனி பகவான் ரெண்டாம் இடத்துல கும்பத்தில் ஆட்சியாக இருக்கார் சரியா. கும்பத்தில் இவர் ஆட்சி பெற்ற நிலையில் இவருக்கு வீடு கொடுத்தவர் யார்? சனியே தான். அவர் என்ன ஆகிறாரு? ஆட்சியாகிறார். இது திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா பாரிஜாத யோகம் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் ஒரு குறை என்னென்னா, சனி பகவான் வந்து வலுப்பெறும்போது யோகத்தின் தன்மையை பங்கப்படுத்துகிறார். அங்கே ஏதாவது ஒரு சுபகிரக தொடர்பு இருந்தால் மட்டுமே இது ஜெயிக்குது. வீடு கொடுத்தவன் மொத்தம் 3 கிரகங்கள் இதோடு தொடர்பு கொள்ளும் போது இந்த யோகம் முழுமையான பலனை தருகிறது. உங்கள் லக்னாதிபதி அவருக்கு வீடு கொடுத்தவர், அவருக்கு வீடு கொடுத்தவர் வலுப்பெறது. இந்த அமைப்பில் அது வரணும். 3 நிலைகள் அதாவது வருங்க. இதை எப்படி எடுத்துக்கோங்க, ஒரு அரசன், ஒரு பேரரசன், ஒரு சக்கரவர்த்தி. புரியுதுங்களா? ஒரு அரசன், அதான் நீங்கள் லக்னாதிபதி. அடுத்து பேரரசன், உங்களுக்கு வேலை கொடுக்குற ஒருத்தர், அந்த பேரரசனையே மதிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி அல்லது ஒரு மாபெரும் ஞானி, அந்த நிலை தான் பாரிஜாத யோகம் சரிங்களா. ஸோ இந்த அமைப்பு இருக்கிறதா என்று பாருங்கள். பலவிதமான புகழும் ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும் என்பது நிச்சயம் என்று கூறி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.